ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எஸ் டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு பேங்க்ஸ்லாம் லோன் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோன் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. முன்னாடியெல்லாம் நீங்கள் லோன் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் நேரடியாக பேங்க்குக்கு போயிட்டு அங்கே வந்து அப்ரூவல் வாங்கிட்டு காலேஜில் படிக்கிற இடத்துல இருந்து நீங்கள் வந்து ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்ஸ்லாம் கொண்டு போய் சப்மிட் பண்ணணும். அதில் அவங்க லோன்லாம் சாங்ஷன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இது ரொம்பவே வந்து வாஸ்ட் ப்ராசஸாக இருந்துச்சு. இப்போ வந்து கவர்மெண்ட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே இந்த லோன் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான சிம்பிளிஃபைடு ப்ராசஸை கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் எப்படி உங்களுக்கு தேவையான லோன் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப். டெய்லியும் அரசு சம்மந்தப்பட்ட சேவைகள் எல்லாம் வந்துட்டுருக்கு. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம், இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்பெஷலைசரி வீடியோஸ் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய அரசு சார்பாக vidyalakshmi.co.in அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் மூலமாக இப்போ ஸ்காலர்ஷிப்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு லோன்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட பேங்க்கு உங்களுடைய பின்கோடை பேஸ் பண்ணி என்னென்ன பேங்க்ஸ்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வெப்சைட்லேயே நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் இதில் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிவிட்டு உள்ளே லாகின் பண்ண உடனே என்னென்ன லோன்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, அதே மாதிரி காலேஜில் நீங்கள் வாங்குகிற போனஃபைட் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் லோன் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் இதில் அப்ரூவல் ஆன உடனே எந்தெந்த பேங்க்கில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க்லேருந்து உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போர்ட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இது வரைக்கும் பயனடைஞ்சிட்டும் இருக்காங்க. நீங்களும் இதில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண லோன்ஸ் என்னென்னலாம் ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்களோட எலிஜிபிலிட்டிக்கு பேஸ் பண்ணி என்னென்ன லோன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் ஃபார் லோன்ஸ் அப்படிங்கிற காலம் மூலமாக நீங்கள் என்னென்ன லோன்ஸ் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ண முடியும். ஆல்ரெடி உங்களுக்கு இது வெப்சைட்டில் லாகின் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட் லாகினில் பண்ணலாம். பேங்க்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் லாகின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் இதில் லாகின் இருக்குது. நீங்கள் லாகின் பண்ணுறது ஸ்டூடெண்ட் லாகினில் தான் எப்போவுமே பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு புது பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுடைய நேம் வந்து 10வது மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்தா தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஏன்னா வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வராமையும். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்டிருந்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய டெசிக்னேஷன் அதாவது ஸ்ரீ ஸ்ரீமதி அந்த மாதிரி இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்தது உங்களுடைய ஃபுல் நேம் மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் நேம் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கட்டாயம் கொடுக்கணும். உங்களுக்கு தேவையான மாதிரி பாஸ்வேர்ட் நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். எப்போயுமே ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாமே சேர்ந்து வர மாதிரி கொடுக்கறது தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக இருக்கும். கீழே ஒரு கேப்சா கோடும் கொடுத்துருந்துருப்பாங்க, அதையும் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு டிக்ளரேஷன் இருக்கும், இது அப்படியே கிளிக் ஆகாது. இந்த ஒரு லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிக்ளரேஷன் ஃபுல்லாக படித்து பார்க்கறதுக்கான பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்ததுக்கப்புறமா இங்கே வந்து பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். இப்போ இதை டிக் பண்ண உடனே சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் வந்து இப்போது அப்ரூவல் ஆகிருக்கும். உங்களோட மெயிலுக்கு வந்து ஆக்டிவேஷன் லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க. டைரெக்டாக உங்களோட மெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி இல்லாட்டி மொபைல் நம்பர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அலர்ட் மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. உங்களுடைய அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஆக்டிவேஷன் லிங்க் ஹேஸ் பின் சென்ட் டு யுவர் ரெஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. அதிலே வந்து ஆக்டிவேஷன் லிங்க்குமே இருக்கும். உங்களுடைய மெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நார்மலாக இன்பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அங்கே இல்லைனாலும் ஸ்பேம் ஃபோல்டர்ஸில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மெயில் வந்து ரிசீவ் ஆச்சு ஆன உடனே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கு பாருங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன் வித்யலக்ஷ்மி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே அதில் வந்து இந்த மெயிலுக்கான ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வந்திருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஜில் அந்த லிங்க் வந்து ரீடைரக்ஷன் ஆகும், சென் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் மூலமாக நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பண்ண உடனே உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வித்யலக்ஷ்மி போர்ட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. அதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
உங்களுடைய எஜுகேஷனல் லோனுக்கான இன்ஃபர்மேஷன்ஸு, பேங்க்கு, இல்லை என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறதுமே இருக்கும். ஆனால் நீங்கள் எஜுகேஷனல் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சு 3 இயர்ஸ் வரைக்கும் எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ண வேண்டியதில்லை. அதற்கப்புறம் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வந்து கால்குலேஷனும் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நிறைய மல்டிபிள் பேங்க்ஸுக்கு கூட ஒரு லோன்ஸுக்கான அப்ளிகேஷன்ஸ் போட்டுக்க முடியும். அதே மாதிரி எல்லா பேங்க்ஸுமே பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் லோன் அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணிக்கிறக்க ப்ரொவிஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் வந்து ஏதாவது இந்த வெப்சைட்டில் கிரீவியன்சஸ் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக பேங்க்குக்கும் எஜுகேஷன் லோன் ஆஃபீஸ் இந்த வித்யாலக்ஷ்மி போர்ட்டல்ஸ்க்குமே அவங்க அப்டேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸுமே இந்த இதில் கொடுத்துட்டும் இருக்காங்க. அதற்கான டைஅப்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் இந்த எஜுகேஷனல் லோன் சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் ஒன்ஸ் லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் என்னென்ன லோன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். காமன் எஜுகேஷனல் லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத ஃபில் பண்ணால் தான், அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அவைலபிலிட்டி லோன்ஸ் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இந்த காமன் எஜுகேஷனல் லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபார்ம்லேயே ஸ்டூடெண்ட்டோட எல்லா டீட்டெயில்ஸுமே அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பின்கோடு பேஸ் பண்ணி நியர்பையில் இருக்கிற என்னென்ன பேங்க்ஸ் இருக்கோ அதெல்லாமே நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக இந்த பேங்க்கில் லோன்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் அதை மட்டும் டிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண முடியும். இப்போது ஒரு டைம் உங்களோட லோன் அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற டவுட் இருக்கலாம். இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ண உடனே அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு பேங்க்கில் இருந்து வந்து உங்களுக்கு அப்ரூவல் பண்ணுவாங்க. எல்லா பேங்க்லேயும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த வித்யலக்ஷ்மி போர்ட்டலில் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூடியூப் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். கவர்மெண்ட்லேருந்து வந்துட்டுருக்கிறது ரொம்ப முக்கியமான சர்வீசஸும் அரசு சம்மந்தப்பட்ட வேலைகளும் நீங்கள் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸுமே உங்கள் சேவை சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் இன்னும் உங்கள் சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு எஜுகேஷனல் லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்பெஷலைஸ்டு வீடியோ நம்ம சேனலில் அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் மேலே டேக் பண்ணுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.